வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர்கள் வினோத் வயது 32, ரவி வயது 42, சகோதரர்கள். இவர்கள் குடும்பத்தினர் 10 பேருடன் திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு வந்தனர். பின்னர் மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் இருவரும் குளித்துள்ளனர். அப்பொழுது நீரின் அளவு அதிகமாகவே இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். மணலூர்பேட்டை போலீசார் கயிறு மற்றும் தண்ணீர் நிரப்பிய டியூப் கொண்டு சகோதரர்களை மீட்டனர். தீயணைப்பு வீரர்கள் உதவியின்றி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட சகோதரர்களை போலீசார் மீட்டதை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். புதுச்சேரி நேருவீதி வணிகர் சங்கம் நடத்தும் தீபாவளி வணிக திருவிழாவுக்கான பர்ச்சேஸ் கூப்பனை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டு துவக்கி வைத்தார். தீபாவளி கொண்டாட்டம் என்ற நிலையில் நீங்கள் விழா எடுத்திருப்பது, பொங்கல் வரைக்கும் அதே மாதிரி விழா படத்தில் இருக்கலாம், நல்லா அழகா இருக்கும். நேரில் ஒரு விதி நம்முடைய அண்ணாசாலை புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஒரு சுற்று அண்ணாசாலை ஒரு சுற்று வந்தால் புதுச்சேரியுடைய நகர பகுதி. இது எப்பொழுதுமே திருவிழா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், நம்ம வியாபாரம் நல்லா இருக்கும், நம்முடைய வருவாயும் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதனால் நீங்கள் இந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தூங்க இருக்கின்ற இந்த பரிசு ஒப்பந்தம் ஒரு நிகழ்ச்சி அது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வியாபாரம் இந்த தீபாவளி பண்டிகை மட்டும் இல்லாது எப்பொழுதுமே வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த அரசுக்கு வருவாய் கூடுதலாக வளர்த்த நம்முடைய மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது முடியும். இன்று முதல் அக்டோபர் 31 தேதி வரை நேருவீதி கடைகளில் பொருட்கள் வாங்குவோருக்கு கூப்பன்கள் கொடுக்கப்படும். குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு நவம்பர் 20 தேதி கார், ஸ்கூட்டி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரில் எழுந்தருளினார். அமைச்சர் நாசர் தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். 4 மாட வீதிகளின் வழியாக தேர் இழுத்து செல்லப்பட்டு கோவில் அருகே நிலை நிறுத்தப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீரங்கத்தை இணைக்கும் வகையில் சிந்தாமணி பகுதியில் காவிரியின் குறுக்கே 1976 பாலம் கட்டப்பட்டது. பாலம் பழுதடைந்ததால் ரூபாய் 6,87,00,000 பராமரிப்பு பணிகள் துவங்கியுள்ளது. 5 மாதங்கள் நடைபெற உள்ள பராமரிப்பு பணிக்காக காவிரி பாலம் இன்று முதல் மூடப்பட்டது. வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ளது புனவாசிப்பட்டி. இங்குள்ள விநாயகர், முருகன் மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவில் புனரமைக்கப்பட்டு நாளை மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நேற்று மாலை கணபதி ஹோமத்துடன் முதலாம் கால பூஜை துவங்கியது. இன்று காலை 2 கால பூஜை நடந்தது. 500 மேற்பட்டோர் கருப்பத்தூரில் உள்ள காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தகுடம் எடுத்து வந்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று மாலை 3 கால பூஜை நடத்தப்பட்டு நாளை காலையில் கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் பாரதியின் 101 நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள பாரதியார் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள பாரதியார் நினைவில்லம் வந்த ரங்கசாமி அங்கு பாரதியார் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மாணவ மாணவிகள் பாரதியார் வேடமிட்டு அவரது கவிதையை வாசித்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், எம்எல்ஏக்கள் ஆறுமுகம், ரமேஷ் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாரதி முன்பு எப்போதையும் விட இப்போது மிக அதிகமாக இந்திய மக்களுக்கு தேவைப்படுகிறார். மக்களுடைய ஒற்றுமை, ஜனநாயகம் போன்ற விழுமியங்களை உயர்த்தி பிடிப்பதற்கு இன்றும் பாரதி நமக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறார். அந்த விதத்திலே பாரதிக்கு நாம் 101 நினைவு நாளை அவருக்கு ஒரு புகழஞ்சலியாக செலுத்துகின்ற அதே வேளையில் புதுவை அரசாங்கம் பாரதிக்கு மிகப்பெரிய சிலை எழுப்பி மரியாதை செலுத்த வேண்டும் என்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சேவை சங்கங்கள் சார்பில் கண்தான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி இன்று நடந்தது. மன்னார்குடி ஃபின்லே பள்ளி விளையாட்டு மைதானத்தில் துவங்கிய மாரத்தானை
டிஎஸ்பி பாலச்சந்தர் மற்றும் சேர்மன் சோழராஜன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் கண்தானம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி முக்கிய வீதிகள் வழியாக 4 கிலோமீட்டர் ஓடினர். போட்டியில் பங்கு கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் கொண்டவர்களை மீட்டெடுக்கும் நேசம் என்ற அமைப்பின் அறிமுக விழா ஈரோட்டில் நடந்தது. இதை தொடங்கி வைத்து பேசிய நடிகர் சத்யராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகிறது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வறுமையை போக்குறதுக்கு வந்து படிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து படிப்புங்கிறது வெறும் அறிவினால மட்டும் வராது, குடும்ப சூழ்நிலையெல்லாம் சேர்ந்துட்டு வரும். அந்த குடும்ப சூழ்நிலையில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து வறுமை. நான் வந்து ஒரு வறுமையான குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களுக்கு நான் மகனாக பிறந்திருந்தேன்னா நான் டிகிரி வாங்குறது ரொம்ப கஷ்டம். சரியா படிக்காமயே நான் ஏன் டிகிரி வாங்கினா இப்படி ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சதுனால தான். அதுக்கு தடங்களா எது இருந்தாலும் அதை வந்து நீக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கோவை மாவட்டம் சிறுமுகை பேரூராட்சியில் சில நாட்களுக்கு முன் சொத்துவரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி உயர்த்தப்பட்டது. இதனை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. சிறுமுகை தியேட்டர் மேடு பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். காரமடை பாஜக கிழக்கு ஒன்றிய தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்டேட் பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறி தேயிலை தோட்டத்தில் சுற்றுகின்றன. நேற்று மாலை வால்பாறை குரங்குமுடி எஸ்டேட் அருகில் வனப்பகுதியில் இருந்து யானை கூட்டம் வெளியேறியது. தனது குட்டிகளுடன் நிதானமாக சாலையை கடந்த யானைகள் அருகில் இருந்த தேயிலை தோட்டத்திற்கு சென்றன. இதை சாலையில் நின்றிருந்த சுற்றுலா பயணிகள் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பலர் வசிக்கின்றனர். பிரான்ஸ் நாட்டில் வேலை செய்து வருபவர்களும் புதுச்சேரியில் சொத்துக்களை வாங்கி அதற்கு பொறுப்பாளர்களை நியமித்துள்ளனர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் சொத்துக்களை சிலர் புதுச்சேரியில் அபகரித்து வருகின்றனர். இதுகுறித்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் புகார் செய்தார். இதையடுத்து பிரெஞ்சு தூதர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தார். புதுச்சேரியில் பிரெஞ்சு குடிமக்களின் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவது பிரான்ஸ் நாட்டில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து பிரான்சில் வசிக்கும் இரட்டை குடியுரிமை பெற்ற மக்கள் பாரிஸ் நகரில் மியட் என்ற இடத்தில் கூட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் தூதரக அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். இப்பதான் அதிகமா இருக்குது. இப்ப அது பண்றது யாரு? அரசியல்வாதி. பேரை சொல்ல தேவையில்லை. அடுத்தது இங்க இருந்து போறவங்களும் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சொல்றேன், இங்க ஈடுபடுறவங்களும் அங்க போனா சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா அங்க பண்றது இப்ப வந்து சிஎம் ஒன்றும் செய்யலைனாலும் அவர் கீழே இருக்கிறவங்க இதை செய்கிறான் வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 MLA இந்த இதில் தான் மேலே வந்துருக்கிறான் பணக்காரனா. இப்போ வந்து சொத்து போனால் வராது, உயிர் போனால் வராது. ஏன்னா பிள்ளைங்க போக மாட்டுறாங்க. நெல்லித்தப்பட காலத்து தான் அயன் பண்ணுறவங்க வாசப்பட்டில் வச்சு அயன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க 4 சக்கர வண்டி வச்சு அதுதான் செஞ்சார். மீறல சாப்பாட்டாக கொடுத்துட்டாங்க கீழே மெத்தையில் வீடு பக்கத்தில் அவங்களுக்கு கடலாக இருந்து இப்படி கொடுத்துருப்பா. போகும்போது வீட்டை பார்த்துக்கிறதுக்கு நீ பார்த்துக்கு பணம் அவர்கிட்ட ஒப்படைச்சு போனாங்க. அவ்வளோதாங்க, அந்த 5-6 கடை போச்சு, அந்த வீடும் போச்சு. திரும்பி போனாக்கா அவன் அரசியல் வாதம் வச்சுக்கினு உள்ள விடாத ஆக்கிட்டான். அதே மாதிரி பல சொந்த பந்தங்களும் இந்த மாதிரி நல்ல பேர் அபகரிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம ஊருக்கு போவாதுன்றதுக்காக நம்ம இப்படியே இதை விட்டுட முடியாது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பஸ் நிலையம் அருகே நிலக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு நிலக்கோட்டையில் பரவலாக கனத்த மழை பெய்தது. இதில் நிலக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பாக உள்ள பாலம் பழுதடைந்து மழைநீர் செல்ல வழியில்லாமல் இருந்தது. இதனால் மழைநீர் பள்ளி மைதானத்தில் புகுந்து பள்ளியில் நீர் தேங்கியதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் மாணவ மாணவிகளுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை போர்க்கால அடிப்படையில் சரிசெய்ய பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி சாலையோரம் போலீஸ் நிலையம் உள்ளது. இதனையொட்டி போலீஸ் குடியிருப்புகள் மற்றும் அதன் கீழ்ப்பகுதியில் வனத்துறை சோதனைச் சாவடி மற்றும் கடைகள் குடியிருப்புகள் உள்ளன. இதன் பின்பகுதிக்கு அவ்வப்போது யானைகள் வந்து செல்லும். நேற்று மாலை போலீஸ் குடியிருப்பு பகுதிக்கு குட்டியுடன் தாய் யானை வந்து முகாமிட்டது. சிறிது நேரம் குட்டியுடன் உணவு உட்கொண்டு குடியிருப்பு சாலையில் வாக்கிங் சென்றது.
பின்னர் அருகிலுள்ள புதர் பகுதிக்குள் சென்றது. இரவு நேரத்தில் பணி முடிந்து போலீசார் குடியிருப்புகளுக்கு நடந்து செல்லும் நிலையில் யானை குட்டியுடன் முகாமிட்டிருப்பதால் போலீசார் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் அச்சத்தில் உள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அதிகாலையில் நெல்லைக்கு பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. பயணிகளை இறக்கிவிட்ட பிறகு பெட்டிகளை சுத்தம் செய்யும் பணிக்காக பராமரிப்பு நிலையத்தின் மூன்றாவது தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்போது S3 பெட்டி தடம் புரண்டது. ரயில்வே தொழில்நுட்ப ஊழியர்கள் 3 மணி நேரம் போராடி பெட்டியை தண்டவாளத்தில் நிலைநிறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோட்டஹால் அரவேணி சாலையில் 4 சிறுத்தைகள் சுற்றித் திரிந்தன. அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை அப்பகுதி வீடுகளின் அருகேயே சுற்றி சுற்றி வந்தன. 4 சிறுத்தைகளின் நடமாட்டத்தை CCTV கேமராவில் பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினரை மக்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தின்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணா. 10ஆம் வகுப்பு வரை ஒசூரில் படித்த கிருஷ்ணா +1 +2 பெங்களூருவில் படித்தார். கர்நாடகாவில் நீட் தேர்வு எழுதி 720க்கு 710 மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் 8வது இடம் பிடித்து சாதித்தார். ஒசூரில் கிருஷ்ணாவுக்கு பாராட்டு விழா நடந்தது. நீட் தேர்வை கண்டு அச்சப்படாமல் படித்தால் அனைவரும் சாதிக்கலாம் என கிருஷ்ணா தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் பேரணாபட்டு அடுத்த கமலாபுரம் கிராமம் உள்ளது. இங்கு 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இப்பகுதியில் குடிநீர் சரிவர வழங்குவதில்லை. 15 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் வழங்கப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று காலை கமலாபுரம் கிராமத்தினர் பேரணாம்பட்டு குடியாத்தம் சாலையில் குடிநீர் கேட்டு மறியலில் ஈடுபட்டனர். பேரணாம்பட்டு போலீசார் மற்றும் அதிகாரிகள் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததன் பின் மறியல் கைவிடப்பட்டது. மறியலால் பேரணாம்பட்டு குடியாத்தம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உப்பு தண்ணியா இருக்கு சார், என் பொண்ணு ஒரு 2 வாரமா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தேன் சார், உப்பு ஹெவி ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி தரணும் சார். வாயிலே வைக்க முடியல சார், கேட்டா நாங்க இப்ப செஞ்சு தர அப்ப செஞ்சு தர ஒரு 6 மாசம் மேல இஸ்கரிச்சிட்டாங்க சார். நாங்க எதை வச்சு குடிக்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க சார். ஒரு வருஷமாக தண்ணி வரவே இல்லை, எல்லாம் உப்பு தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. பல முறை கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பிடிஓ ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணோம். கலெக்டர் சார் வந்து பிடிஓ மேடம்க்கு டைரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணாங்க, தண்ணி வந்து உடனே போர் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. மேடம் கிட்ட கேட்டால் இப்போது வரையும் ஃபண்டு இல்லை, ஃபண்டு வந்தால் பண்ணுறோம். சிலர் இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் கவுன்சிலரும் கேட்டாக வந்து எங்கள் சொந்த பணத்தில் தான் நாங்கள் வந்து செலவு பண்ணிருக்கோம், எங்ககிட்ட வந்து இன்னும் இது ஃபண்டு இல்லை, ஃபண்டு இல்லாதனால தான் நாங்கள் போர் போடணும்னு சொல்கிறாங்க. ஓணம் விடுமுறையை முன்னிட்டு கேரளா சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தில் குவிந்தனர். சாரல் மழையில் குடைபிடித்தபடி படகு இல்லத்தில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்காவிலும் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகம் இருந்தது.